எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த டாப்பிக்கோட கடைசி வீடியோவுக்கு வந்துட்டோம். நாம் சில வீடியோஸ்க்கு முன்னாடி ஒரு டைப் ஆஃப் தெர்மோமீட்டரை பற்றி பேசணும், ஞாபகம் இருக்கா? கரெக்ட். நம்ம மர்க்யூரி அண்ட் ஆல்கோஹால் இருக்க கிளாஸ் தெர்மோமீட்டரை பற்றி தான் பேசணும். நாம் இந்த வீடியோவில் அதை தான் கண்டினியூ பண்ண போகிறோம். தெர்மோமீட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் திங்ஸோட டெம்பரேச்சரை மெஷர் பண்ணலாம். சாப்பாடில் ஆரம்பித்து காற்று வரைக்கும் எதோட டெம்பரேச்சரை வேணாலும் மெஷர் பண்ணலாம். நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் தெர்மோமீட்டர்ஸை பார்க்க போகிறோம். கிளினிக்கல் தெர்மோமீட்டர், லபாரட்டரி தெர்மோமீட்டர் அண்ட் டிஜிட்டல் தெர்மோமீட்டர். கிளினிக்கல் தெர்மோமீட்டர்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த தெர்மோமீட்டரோட பேர் காட்டி கொடுக்குற மாதிரியே கிளினிக்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் பேஷண்ட்ஸோட பாடி டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு கிளினிக்கல் தெர்மோமீட்டரை பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் டியூப்புக்குள்ள ஒரு சின்ன வயர் போகும், அண்ட் அதோட சைஸில் நம்பர் எழுதியிருக்கும். அதே மாதிரி தெர்மோமீட்டரோட பாட்டமில் ஒரு ஷைனி டிப் இருக்கும். இந்த டிப்பில் மர்க்யூரி இருக்கும். தெர்மோமீட்டருக்கு ரெண்டு பக்கத்துலேயும் வேல்யூஸ் இருக்குன்னு சொன்னேனே, அது என்னென்னு தெரியுமா? ஒரு பக்கம் வேல்யூஸ் செல்சியஸ்லேயும் ஒரு பக்கம் வேல்யூஸ் ஃபாரன்ஹைட்லேயும் இருக்கும். இந்த டைப் ஆஃப் தெர்மோமீட்டர் மினிமம் 35 டிகிரி செல்சியஸும் மேக்ஸிமம் 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மெஷர் பண்ணும். அண்ட் இதே ஃபாரன்ஹைட்டில் பார்த்தா மினிமம் 94 டிகிரி ஃபாரன்ஹைட்டும் மேக்ஸிமம் 108 டிகிரி ஃபாரன்ஹைட் வரைக்கும் மெஷர் பண்ணும். இந்த ரேஞ்ச் கம்மியாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது ஏன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நம்ம ஹியூமன்ஸோட உடம்புல ஆல்மோஸ்ட் எல்லா டைமும் 37 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். அண்ட் ஃபீவர் இருக்கும்போது தான் கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை கொஞ்சம் கம்மியாகவோ ஆகும். அண்ட் இந்த தெர்மோமீட்டர் நம்ம ஹியூமன்ஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு இந்த சின்ன ரேஞ்சுக்கு வெளியே எதுவுமே தேவையில்லை. இந்த தெர்மோமீட்டர் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, மர்க்யூரி டியூப் பக்கத்தில் அந்த சின்ன வயர் டியூப்பில் ஒரு கர்வ் இருக்கும். இந்த கர்வை தான் நம்ம இங்கிலீஷில் கிங்க்னு சொல்லுவோம். இந்த கிங்க் ஏன் இருக்குன்னு புரியணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த தெர்மோமீட்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கணும். இந்த தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மர்க்யூரி இருக்க டிப்பை வாய்க்குள்ளே நாக்கு கடையில் 3 மினிட்ஸுக்கு வைக்கணும். இப்படி செய்யும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகல, மர்க்யூரி டிப்புக்குள்ளே இருக்க மர்க்யூரி எக்ஸ்பேண்ட் ஆகி மேலே ட்ராவல் பண்ணும். அண்ட் நம்மளுக்கு டெம்பரேச்சரை காட்டும். இப்போ இந்த தெர்மோமீட்டரை வாயிலிருந்து வெளியே எடுத்தாலும் டெம்பரேச்சரை காட்டணும் இல்லையா? சாதாரணமாக கிங்க் இல்லாத தெர்மோமீட்டரில் நம்ம தெர்மோமீட்டரை வெளியே எடுத்தால் மர்க்யூரி எல்லாமே பழையபடி டிப்புக்குள்ளேயே போயிடும். அண்ட் டாக்டரால் டெம்பரேச்சரை பார்க்க முடியாது. ஆனால் இதே கிங்க் இருந்தால் நம்ம தெர்மோமீட்டரை வெளியே எடுத்தாலும் அந்த மர்க்யூரி டிப்புக்குள்ளே போகாமல் ஸ்டாப் பண்ணும். அண்ட் அது நம்மளுக்கு டெம்பரேச்சரை மெஷர் பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த தெர்மோமீட்டரை யூஸ் பண்ணும்போது நம்ம ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்னென்னா, ஒருத்தரோட டெம்பரேச்சரை மெஷர் பண்ணப்புறமா தெர்மோமீட்டரை நல்லா 4-5 டைம்ஸ் ஸ்ட்ராங்காக ஷேக் பண்ணணும். அண்ட் அப்போ தான் மர்க்யூரி எல்லாமே பழையபடி டிப்புக்குள்ளேயே போகும். ரெண்டாவது என்னென்னா, நம்ம தெர்மோமீட்டரை வாயில் வைக்கிறதால இன்னொருத்தங்க டெம்பரேச்சரை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி டிப்பை நல்லா க்ளீன் பண்ணணும். அண்ட் அதுக்கு அதை நல்லா ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் இல்லை தண்ணியில் போட்டு கழுவணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது லபாரட்டரி தெர்மோமீட்டர்ஸ். இந்த டைப் ஆஃப் தெர்மோமீட்டரை சயின்டிஃபிக் ரீசர்ச் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இதை இண்டஸ்ட்ரீஸில் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது கிளினிக்கல் தெர்மோமீட்டர்ஸ் மாதிரி சின்ன ரேஞ்சை மெஷர் பண்ணுறதில்ல. இது -10 டிகிரி செல்சியஸில் இருந்து 110 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மெஷர் பண்ணும். இந்த தெர்மோமீட்டரில் கிளினிக்கல் தெர்மோமீட்டர் மாதிரி எந்த கிங்க்கும் இல்லை. ஸோ இதை வச்சு எதையாச்சும் மெஷர் பண்ணணும்னா இதை ஸ்ட்ரெயிட்டாக அதுக்குள்ளே விடணும். அண்ட் மெஷர் பண்ணும்போது நம்ம எதை மெஷர் பண்ணுறோமோ அது தெர்மோமீட்டரை எல்லா சைட்லேருந்து கவர் பண்ணணும். அண்ட் நம்ம தெர்மோமீட்டர் இந்த மாதிரி இருக்கும்போதே வேல்யூவை ரீட் பண்ணணும். இதே தெர்மோமீட்டரில் வெளியே எடுத்துகிட்டு ரீட் பண்ணால் நம்மளுக்கு தப்பான வேல்யூ கிடைக்கும். ஏன்னா கிங்க் இல்லாததால் மர்க்யூரி ஃபாஸ்ட்டாக பல்ப் பக்கம் கீழே இறங்கிடும். இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். சப்போஸ் ஹாட் வாட்டரோட டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க.
நீங்கள் தெர்மோமீட்டரை ஸ்ட்ரெயிட்டாக ஹாட் வாட்டர் இருக்க கண்டெய்னருக்குள்ளே வைக்கணும். தெர்மோமீட்டரை கண்டெய்னரோட பாட்டமை தொடாமல் பார்த்துக்கணும். அது ஸ்ட்ரெயிட்டாக தண்ணிக்குள்ளே இருக்கும்போதே வேல்யூவை நோட் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நம்ம கடைசியாக டிஜிட்டல் தெர்மோமீட்டர்ஸை பார்க்கலாம். டிஜிட்டல் தெர்மோமீட்டர் ஃபஸ்ட்டு ஏன் வந்துச்சுன்னா, மர்க்யூரி வந்து ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ், அதாவது அது உடம்புக்கும் என்வாயன்மெண்ட்டுக்கும் நல்லதில்லை. ஸோ தெர்மோமீட்டர் தெரியாமல் உடஞ்சிருச்சுன்னா அது கொஞ்சம் பிரச்சனை தான். இந்த கவலை டிஜிட்டல் தெர்மோமீட்டர்ஸில் இல்லை, ஏன்னா அது மர்க்யூரிக்கு பதிலாக ஒரு டெம்பரேச்சர் சென்சரை யூஸ் பண்ணுது. இந்த சென்சர் டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சி ஸ்க்ரீனில் நம்பரோட காட்டும். இந்த டைப் ஆஃப் தெர்மோமீட்டர் நம்ம பாடி டெம்பரேச்சர் மெஷர் பண்ண தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதோட இந்த டாபிக் முடிஞ்சது. உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். அண்ட் அது வரைக்கும் விளையாடுங்க, படிங்க, ஜாலியாக இருங்க. தேங்க்யூ, நன்றி.